ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பிக்மா. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூணு நாள், தட் மீன்ஸ் டூ நைட்ஸ் த்ரீ டேஸ் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துச்சு பிக்மா. அவங்க அம்மா வீட்டில் சும்மாவே உட்காந்த இடத்துலையோ உட்காந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஜாலி பண்ணிட்டு வந்துருக்குது. அதனால் இன்றைக்கி சும்மா ஓடுறது இல்லை. அதனால் இன்றைக்கி தேவையில்லாம் ஓ போயிட்டு இன்றைக்கி வேலை செஞ்சாகணும். நாங்களும் மூணு நாளுக்கு மேலே ஆச்சு வீட்டில் சாப்பிட்டு, வெறும் ஹோட்டல் ஃபுட் தானே சாப்பிட்டு இருந்தோம். அதனால் அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். மீன் சொரா புட்டு செய்யணும், இது ஃபஸ்ட் டைம் சொரா புட்டு. அதனால் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு சொதப்பி தள்ளிடுச்சுன்னா? அதனால் வாங்கிட்டு வந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. என்ன பேபிமா, என்ன பண்ணுகிற? வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. மூணு நாள் நிம்மதியாக இருந்த என்னமோ சுறா புட்டை வந்து வேக வச்சிருக்குது. சுறாவை மஞ்சள் தண்ணி போட்டு, உப்பு போட்டியா? மீன் போட்டு சுரண்டி நிற்குது சங்கரா மீனை. நீங்க என்னமோ பண்ணலாம்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்குது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஃபர்ஸ்ட் டைம் தானே சுறா புட்டு? சரி பாவம், போனா போதே. நான் மூணு நாள் நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன், நீங்க தான் செத்து போய் கிடக்குறீங்க. கவலை என்னமோ வீட்டுல வந்து கெடா வெட்டி கோழி வறுவல் பண்ண மாதிரி எல்லாம் பேசுனீங்க. நீ எம்எஸ்சில சிக்கன் வாங்கி சாப்பிட்டதுக்கு விபீஷன் அவர் ரியாக்ஷன் கொடுத்தானே, அதான் அப்படின்னு பாரு. அவன் அந்த சின்ன பையனுக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியல. மோனா கிட்ட நீ குடுத்தீனா கூட அப்படின்னா, ஏன்னா நீங்க செய்யறது அவ்வளவு மட்டமா இருக்குது. அதுதான் அங்க உண்மை. நீங்க என்ன நினைச்சீங்க, எம்எஸ்சியில அவ்வளவு சூப்பர் அப்படி கிடையாது. நீ உங்க அம்மா உன் தங்கச்சி எல்லாரும் செய்யறது கேவலமா இருக்குது. அதனால வந்து அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஓகே சரி, நீட்டா செய்யு. மழை வந்துச்சு எங்களுக்கு. ஏய், யூனிஃபார்ம் மேல இருக்கு. நானும் மோனாவும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம் எல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு அப்படியே பிஸியே ஒர்க்கா செஞ்சுட்டு இருக்கோம். ஊர்ல இருந்து வந்த அடுத்த நாளே எல்லாம் பிஸி டேவா ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இட்லிக்கு தோசை மாவுக்கு ஊற வச்சிருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நானும் மோனா உட்கார்ந்து தொளி தொளி தொளிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன், கழுவுறதுக்கு நீட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா மீன் இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி பிஸியா இருக்கிறோம். பிஸி டேவா இருக்குது இன்னைக்கு. கொஞ்சம் பிஸி டே எல்லாம் என்னன்னு நீங்க பாருங்க. எப்படி இருக்கு சொரா புட்டு? சொரா புட்டு நீ எத்தனை வரல? எத்தனை வச்சுட்டேன் இங்க பாரு. சொரா புட்டு, சொரா புட்டு இங்க இருக்குதே. மீன் குழம்பு, மீன் வறுவல், சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல், சொரா புட்டு. சொரா புட்டு 140 ரூபா தான் சொரா. ஆனா கொஞ்சம் நிறைய தான் வந்திருக்கு, நான் வராதுன்னு நினைச்சேன். நான் கால் கிலோ மட்டும் வாங்கினேன். சீக்கிரம் சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன், நல்லா வந்துச்சு சொதப்புல. நீ சாப்பிட்ற மௌலி முட்டை மாதிரி தான் இருக்கும், சாப்பிடுவாரு இவன் முட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா மீன்லாம் வெந்துட்டு இருக்குங்க. இங்கே ரெண்டு மீன் தான் இருக்குது, மீடியெல்லாம் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்து கிச்சன் க்ளீன் பண்ண, கிச்சனுக்கு பாருங்க, க்ளீன் பண்ணி நீட் பண்ணி இதை மட்டும் க்ளீன் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுவீங்க. இன்னும் நிறைய வேலைகள், அதனால் கொஞ்சம் மாவரைச்சிட்டு ஓகே அரிசி உளுந்துட்டு உளுந்து எடுத்துட்டேன் நல்லா. நாங்கள் இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் சதி பண்ணுது. நான் மாவரைக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்காளே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு பார்த்துருப்பீங்க. செமையா இருந்தது மீன் குழம்பு இன்னைக்கு. சோரா போட்டு சூடு பண்ணணும், சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. பிள்ளைங்களுக்கு ரெண்டு பாலை போட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டாங்க. மௌலி படிக்க போயிட்டான், பாப்பா மட்டும் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு.
फ्रेंड्स ஊர்ல பேபி மா வந்துச்சே என்ன வேலையா போச்சு எப்ப பேசணும் எப்படி பேசுறதுடா உடம்பு சரியில்லாதனால என்னால மழை அப்படிங்கறதுனால என்னால போக முடியல பயந்துட்டேன் நானே இப்ப கொரோனா எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுனால சரி மழையில நம்ம போவேனா கொஞ்சம் கேப் கிடைச்சு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப வந்து அதை அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு என்னால போவே முடியல சரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டுல கடைசி ஃபங்க்ஷன் இதுதான் சரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரியும் இருக்கும் எங்க அம்மாவை பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போயிருந்தேன் போயிட்டு பார்த்தேன் கொஞ்சம் இழைச்சிருந்தாங்க எது என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏன்னா தனியாவே இருக்காங்க அவங்க ஒழுங்காவே முதல்ல சாப்பிடுறது இல்ல சாப்பிடாததுனால அவங்க வீக் ஆனதுனால என்ன பண்ணிட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிபியும் சுகரும் வந்து ஏறி இருந்தது அதை நார்மல் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நாளா வந்து அவங்க தீபாவளிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளாவே வந்து உடம்பு சரியில்லாம படுத்தே இருந்திருக்கிறாங்க தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கூப்பிட்டப்ப இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அம்மா என்னால இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன் என் சிஸ்டர் கூப்பிட்டு பேசும்போது இல்ல அப்படின்ட்டாங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாத்துட்டு அஞ்சு நாள் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே என் தங்கச்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என் தங்கச்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணி என் தங்கச்சி போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு அவ எங்க அம்மாவை எங்க தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா 15 days கழிச்சு வந்துட்டு அம்மா அவ வீட்டுலதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் நார்மல் ஆனதையும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னு கொஞ்சம் ஒரு உம்மனும் ஒரு இதாவே இருந்த மூடியாவே இருந்த மாதிரி இருந்தது சரி ஓகே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த ரிலேஷன் ரெண்டு இதுக்கு போகல அவங்க அம்மா நிறைய போக முடியல ரெண்டு வாட்டி சந்தனம் தடவ முடியல நெஞ்சில அவள்தான் வேற ஒண்ணும் இல்ல அடி வாங்க போறாடி அதனால வந்துட்டு சரி ஓகே அவங்களும் கொஞ்சம் அப்செட்டா இருந்ததுனால உடம்பு சரியில்லை அப்படின்னதுனால சரி ஓகே நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போவோம் கொஞ்சம் அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாங்களும் எல்லா ரிலேஷனையும் பார்த்தோம் ஹாப்பியா இருந்தோம் ஏன்னா நான் போறது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இப்ப நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் யூடியூப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் ஜூலை மாசம் போனேன் இப்பதான் போயிருக்கிறேன் டிசம்பர் மாசம் போயிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா கணக்குக்கு 6 மாசம் ஒன்ஸ் 2 days தான் நான் போறேன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சு நீ எப்படி உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா இந்த அலாவுதீன் பூதம் தெரியுதா இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வருஷத்துக்கு எத்தனை தடவை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன வந்து பரல்ல விடுற மாதிரி ரெண்டு நாள் விட்டுருக்கு பரவல் பரவலா அதான் பரவல்ல விடுற மாதிரி என்ன வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா என்னால பஸ்ல எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்
ஏன்னா பஸ்ல போயிட்டு வந்தேன்னா நான் டயர்ட் ஆயிடுவேன், எனக்கு கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் என்னது ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்ப ஊர் போர்க்காம இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்ல அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லணும். இருந்தாலும் எங்க அம்மாவை பாக்கணுங்கிற ஆசையில நானும் கிளம்பி போயிட்டேன். எல்லாத்தையும் எங்க ரிலேஷன் எல்லாத்தையுமே பாக்கணும்னு ஆசையில நான் கிளம்பி போயிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்லதான் போனேன். இருந்தாலும் புது ஆப் அப்படிங்கறதுனால எனக்கு கொஞ்சம் டிக்கெட் கம்மியா ரேட் கம்மியாவும் கிடைச்சது, காம்ப்ளிமெண்ட்டும் எனக்கு கிடைச்சது. ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்குதான் ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் எனக்கும் தான் ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்காங்க, ஓகே அதனால பாத்துட்டு வந்துட்டேன். மருந்தெல்லாம் எடுத்து இப்ப கொஞ்சம் அந்த சுகர் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, பிபியும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது செக்கப்பும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க கொஞ்சம் நாள் பண்ண ஆனதுக்கு அப்புறம் இருந்தாலும் அவங்க பயப்படுறாங்க, கொஞ்சம் இழைச்சிருக்கிறாங்க, இருக்கட்டும் இன்னும் டயட்லயே இரு அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க உடம்பு குறைஞ்சு கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போனாதான் கொஞ்சம் சரியா வரும் அப்படின்னு நாங்க திங்க் பண்றோம். அதை சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா தான் எனக்கு தெரியும். இன்னும் அடுத்த தேர்ட் செக்அப் போனாதான் இப்ப எப்படி நார்மலா இருக்காங்களான்னு தெரிய வரும். அது அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா இதுக்காக தான் ஊருக்கு போனேன். ஆமா, இதுக்காக தான் ஊருக்கு போச்சு. இந்த உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக போனது. மார்ல சந்தனத்தை தடவிட்டு ஜாலியா மேரேஜ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க அம்மா வீடு அடுத்த தெருல இருந்தா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போறீங்க, அதெல்லாம் கணக்கு இல்ல. அம்மா வீடு வேற ஒரு ஊர்ல இருக்கு, இப்ப நாங்க சென்னை அவங்க கோயம்புத்தூர், அந்த மாதிரி உங்க டிஸ்டன்ஸ் அம்மா வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவீங்களா, இல்ல 2 மாசத்துக்கு 1 தடவை போவீங்களா, இல்ல மாசம் மாசம் போவீங்களா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, பாய்.